ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நாமும் பிஸ்னஸ் செய்யலாம். இன்றைக்கி நம்மளோட சேனலில் எப்படி ஒரு சிக்கன் ஷாப் ஆரம்பிக்கிறது, அதுக்கு எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் நமக்கு தேவை, எங்கேருந்து நம்ம ஹோல்சேல்ஸாக மீட் எடுக்கிறது, எவ்வளோ ப்ராஃபிட் நம்மளால் ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்ற முழு விவரத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறவங்கன்னா ப்ளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. ஸோ தட் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு மிஸ் பண்ணாமல் கிடச்சிரும். இப்போது நார்மலாக வந்துட்டு நம்ம சிக்கன் ஷாப் ஒரு கறி கடை ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு கிலோ கறி அப்படின்னு வெளியே பார்த்தீங்கன்னா 180 ரூபாலேருந்து 220 ரூபா வரைக்கும் சீசனுக்கு ஏற்ற மாதிரி சேல்ஸ் ஆகும். ஆனால் மினிமம் வந்து 160 ரூபா ஒரு கிலோ கறியிலேருந்து ஸ்டார்டிங் ஆகும். இப்போது இந்த கறி நம்ம சேல்ஸ் பண்ணுறோம்னா ஹோல்சேல்ஸில் ஃபஸ்ட்டு நம்ம வாங்கணும். இப்போது நிறைய பிராண்ட் இருக்குது. இப்போ ஹென்கோப் இருக்குது, வென்கோப் இல்லாமல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சுகுணா சிக்கன் இருக்குது. அந்த மாதிரி நிறைய பிராண்ட் இருக்குது நமக்கு சிக்கன்லேயே. அதில் சுகுணா சிக்கன்றது கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க, நிறைய பேர் விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ அந்த பிராண்டில் இப்போ நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலே நம்ம இப்போ பார்க்கலாம். பேப்பர் ரேட்க்கு எந்த நீங்கள் பிராண்ட் எடுக்கிறீங்களோ அது ப்ராப்ளம் கிடையாது. பேப்பர் பிளஸ் 2 ரூபீஸ் உங்களுக்கு சப்ளை பண்ணிவிடுவாங்க. நீங்கள் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக வந்துட்டு நீங்கள் நிறைய சிக்கன் ஷாப்பில் பார்ப்பீங்க, ஏர்லி மார்னிங் 4 o'clock 5 o'clock வந்து வண்டி இறக்கி வைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இறக்கி வைக்கிற டைமில் நீங்கள் அந்த பசங்ககிட்ட கேட்டால் கூட எப்படி நீங்கள் பண்ணோம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்படி இல்லைனா டைரெக்டாகவே நீங்கள் சுகுணா சிக்கன், வென்கோப் சிக்கன் அப்படின்னு சொல்லிட்டு கூகுள் பண்ணிங்கனாலே அவங்களோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் வரும். அதாவது நீங்கள் எந்த ஏரியாவில் வந்து கடை வைக்க போகிறீங்களோ, இப்போ சென்னைனா சென்னை, மதுரைனா மதுரை, திருச்சி, அந்த மாதிரி நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா அவங்க சொல்லுவாங்க அவங்க நியரஸ்ட் டீலரை நீங்கள் யாரை ரீச் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் அவங்ககிட்ட பேசிட்டீங்கன்னா அவங்களே வந்து சப்ளை பண்ணிவிடுவாங்க. இதுக்கு என்ன ஒரு முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இனிஷியலில் எந்த பைசாவுமே கொடுக்க வேண்டாம். இந்த பிஸ்னஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் உங்களுடைய கடை செட்டப், உங்களுக்கு தேவையான செட்டப் மட்டும் ரெடி பண்ணிக்கிட்டாலே போதும். ஏன்னா இப்போ காலையில் ஒரு பெட்டி இறக்கி வைக்கிறாங்க அப்படின்னா நிறைய இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா எர்லி மார்னிங் 4 o'clock இறக்கி வச்சுருவாங்க, ஒரு 11 o'clock போல் அதை கலெக்ட் பண்ண வருவாங்க. கலெக்ட் பண்ண வரும்போது பைசா கொடுத்தா போதும் நீங்கள். ஸோ நல்ல ஒரு சேல்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா காலையில் கடை நம்ம ஓப்பன் பண்ணுறோம் ஒரு 8 o'clock அப்படின்னா 11 o'clock ஆல்மோஸ்ட் நமக்கு சேல்ஸ் ஆகும். இன்னும் சண்டேஸ்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 7 மணி 8 மணிக்கே உங்களுக்கு சேல்ஸ் ஆகிடும். இனிஷியலில் பார்க்கும்போது என்னென்னா நீங்கள் பெட்டி வந்துட்டு இப்போ இறக்கி வைக்கிறாங்க அப்படின்னா வெயிட் எவ்வளோன்றது நீங்கள் செக் பண்ணிக்கணும். ஏன்னா எப்பயுமே வந்துட்டு வெயிட் செக் பண்ணாமல் நீங்கள் பெட்டி எடுக்கக்கூடாது. ஒரு பெட்டிக்கு பார்த்தீங்கன்னா தோராயமாக வந்துட்டு 25 கிலோலேருந்து வந்து 30 கிலோ வரைக்கும் கோழி அதில் நிற்கும். ஸோ எவ்வளோ வெயிட்டோ அந்த வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் நீங்கள் வந்து ரேட் இப்போ உங்களுக்கு அவங்க சொல்லுவாங்க. இப்போ 60 ரூபா ரேட்டு பேப்பரில் போட்டிருக்காங்க அப்படின்னா பேப்பர் பிளஸ் 2 62 ரூபா, 62 ரூபா ஒரு கிலோனா 25 கிலோ எவ்வளோன்னு சொல்லிட்டு அந்த கணக்குப்படி நீங்கள் அவங்கக்கிட்ட பைசா கொடுத்துடணும். இப்போ நல்லா ஒரு அளவுக்கு க்ரௌடட் ஏரியா, மார்க்கெட் ஏரியா, அந்த மாதிரிலாம் ஏரியா நீங்க பாத்தீங்கன்னா வந்துட்டு சாலிடா ஒரு நாளைக்கு 7 to 8 பெட்டி கிட்ட ஓடிடும். அப்படி இல்லாத நார்மல் வந்து ஒரு மீடியம் ரேஞ்ச் ஒரு கூட்டம் இருக்கு அந்த இடத்துல அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா 3 பாக்ஸ் வந்துட்டு வார நாட்கள்ல ஓடும். சண்டேல வந்து அந்த 3ன்றது டபுள் ஆகும். இப்ப பாத்தீங்கன்னா வெனஸ்டே, சாட்டர்டே, சண்டேஸ் இது இந்த 3 நாட்களையுமே நல்ல சேல்ஸ் இருக்கும். அதுவும் இல்லாமல் ஃபெஸ்டிவல்ஸ் ஏதாச்சும் வந்துருச்சுன்னா அந்த டைம்லேயும் வந்துட்டு அப்படியே டபுள் த அமௌண்ட் உங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகும் அந்த பெட்டி. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம எடுக்கிற கேல்குலேஷன் பார்த்தீங்கன்னா வார நாள் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கலாம். வாரத்தில் 26 நாள், 4 சண்டே நான் விட்டுட்டேன். வார நாள் 26 நாளில் ஒரு நாளைக்கு 3 பெட்டி மூவ் ஆனால் கூட 2500 ஒரு பெட்டிக்கு லாபம். 3 பெட்டி மூவ் ஆச்சுன்னா ஒரு நாளைக்கு 7500 ரூபா கிட்ட நமக்கு லாபம் நிற்கும். அதுவே நீங்கள் 26 நாள் அப்படின்னு கேல்குலேட் பண்ணிங்கன்னா 1,95,000 ரூபா கிட்ட நமக்கு லாபம் நிற்கும். இப்போ அந்த 4 சண்டேக்கு 6 பாக்ஸ்ன்னு நம்ம கணக்கு வச்சுக்கலாம். அதாவது வார நாளில் 3 பாக்ஸ் போகுதுன்னா சண்டேல கண்டிப்பாக 6 பாக்ஸ் போகும். அப்போ 4 நாளைக்கு நீங்கள் 4 வாரத்துக்கு எடுத்துக்கலாம் 6 பாக்ஸ் அப்படின்ற கணக்கு. அப்படி நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த 4 வாரம் மட்டும் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு மட்டும் 60,000 ரூபா, 4 சண்டேக்கு மட்டும் உங்களுக்கு 60,000 ரூபா இருக்கும். இப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 2,55,000 ரூபா கிட்ட உங்களுக்கு ப்ராஃபிட் வந்து இருக்கும். இந்த ப்ராஃபிட்டில் நம்ம என்னென்னலாம் எக்ஸ்பென்ஸ் போக வேண்டியது இருக்கும்ன்றத பார்த்துடலாம். கண்டிப்பாக இந்த அளவுக்கு பெட்டி மூமெண்ட் இருக்குன்னா அந்த ஷாப்போடைய ரெண்டு கண்டிப்பாக 10,000 ரூபா கிட்ட நம்ம கொடுக்க வேண்டியது இருக்கும். அதோடைய வாடகை வந்து 10,000 ரூபா இருக்கும். அதோடைய அட்வான்ஸ் பார்த்தீங்கன்னா இட் டிபெண்ட்ஸ், ரொம்ப பாப்புலேட்டட் மார்க்கெட் ஏரியா அந்த மாதிரினா ஒரு 70,000 ரூபா, 80,000 ரூபா, 1,00,000 ரூபா கூட கேட்க வாய்ப்பு இருக்கு. ஓரளவுக்கு ஏரியா அப்படின்னா 50,000 ரூபா வரைக்கும் கேட்க வாய்ப்பு இருக்கு உங்களுக்கு அட்வான்ஸு. இபி கனெக்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்ச் ஓடுற இடத்துக்கு உங்களுக்கு இபிக்கு 1,500 ரூபா வரைக்கும் செலவு இருக்கும். இது இல்லாமல் வெட்டுறவங்களோட கூலி, இப்போ உங்களுக்கு வந்து வெட்ட தெரிஞ்சதுன்னா ஓகே, அப்படி இல்லை அப்படின்னா ஒரு மெயின் பர்சன் வெட்டுற தெரிஞ்சவங்களை போடணும், அவருக்கு 15,000 ரூபா சம்பளம் இருக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஒரு அசிஸ்டன்ட் இருக்கணும் எடுத்து கவரில் போடுறது, அதெல்லாம் நீங்கள் வந்து பில்லிங்கில் இருக்கணும். கண்டிப்பாக நீங்கள் தான் பில்லிங்கில் இருக்கணும், வேற யாரையும் வந்து விட வேண்டாம்.
ஒரு அசிஸ்டன்ட் அவங்களுக்கு வந்து ஒரு 7000 ரூபா, அதுக்கப்புறம் அந்த பேக் பண்ணுற கவர், கேரி பேக்ஸ், மெயின்டெனன்ஸ் இதெல்லாம் சேர்த்து ஒரு 6000 ரூபான்னு வச்சுக்கலாம். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு போச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, அதாவது சிக்கன் கிளீனிங் மிஷின், அந்த மிஷின் வந்து அந்த ரக்கையெல்லாம் எடுத்துகிட்டு போடும் பாருங்களா, சுட தண்ணியில் போட்டு போடுவோம். ஸோ அந்த மிஷின் அதோடைய விலை பார்த்தீங்கன்னா 8000 ரூபாலேருந்து ஸ்டார்டிங் இருக்குது. அதுக்கப்புறம் கத்தி தேவை, ஒரு 500 ரூபா ரேட்டில் 2 கத்தி தேவை உங்களுக்கு வெட்டுறதுக்கு, கட்ட தேவை. இது எல்லாமே இந்த சிக்கன் கிளீனிங் மிஷின், அதுக்கப்புறம் கத்தி, கட்டை, இதெல்லாம் ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட். இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஒன் டைம் நீங்க பண்ணிட்டா போதும், இந்த ஷாப்பை வந்து உங்களை ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ நார்மலா கஸ்டமருக்கு சப்ளை பண்றது மட்டும் இல்லாம இதை ஹோட்டலுக்கும் நீங்க சப்ளை பண்ணலாம். நிறைய இடத்துல ஹோட்டல் ஆர்டர்ஸ் கேட்பாங்க. இப்போ ஹோட்டலுக்குலாம் சப்ளை பண்றீங்கன்னா, இப்போ பேப்பர் பிளஸ் 5, அதாவது ஒரு 30 கிலோ கிட்ட கேட்கறாங்க உங்களுக்குன்னா, கண்டிப்பா வந்து பேப்பர் பிளஸ் 5, பேப்பர் பிளஸ் 6 அந்த ரேட்டுக்கு நீங்க கொடுக்கலாம். இன்னும் கிலோ அதிகமா உங்களுக்கு நிறைய போக ஆரம்பிச்சதுன்னா, நீங்க உங்களுடைய ப்ராஃபிட் இந்த மார்ஜின்ல வந்து இன்னும் கூட கொஞ்சம் ஒரு 1 ரூபா 2 ரூபா கூடவோ குறைச்சோ நீங்க கொடுக்கலாம். உங்களுக்கு கிட்ட அப்ப ஹோட்டல்ல இருந்து வாங்குவாங்க, அவங்களுக்கு என்ன தேவையோ. சோ ஹோட்டல் ப்ராஃபிட் நான் இதுல கணக்கெடுக்கல, அது வந்து அடிஷனல் ப்ராஃபிட் தான் உங்களுக்கு. அது இல்லாமயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு மாசத்துக்கு 2,55,000 ரூபா கிட்ட உங்களுக்கு ஃபுல் வருமானம் நிற்கும். இதுல உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் செலவு இதெல்லாம் பாத்தீங்கன்னா, ஒரு 30,000 ரூபா கிட்ட உங்களுக்கு எல்லாமே போனாலும் உங்களுக்கு பேலன்ஸ் வந்து உங்ககிட்ட இருக்கிறது ஒரு 2 லட்சமாவது கண்டிப்பா நிற்கும். இந்த ரேஞ்சில் நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா, இந்த ஸ்டார்ட் பண்றதுக்கு உங்களுக்கு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் அந்த மாதிரி எதுவுமே இனிஷியல்லையும் தேவைப்படாது. இந்த செட்டப் மட்டும் நீங்க வாங்கிக்கணும், சிக்கன் கிளீனிங் மிஷினும், அதுக்கப்புறம் இந்த கத்தி கட்டை இது வாங்கிட்டாலே போதும். அடிஷ்னலா நீங்க சப்ளை பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, காடை முட்டை, அதுக்கப்புறம் காடை, மசாலா பேக்கெட்ஸ் இதெல்லாம் பண்ணீங்கன்னா பெரிய லாபம் இதுல இல்லைனாலும் உங்களுக்கு வந்து ஒரு சின்ன லாபமும் ஒரு மாசத்துக்கு பாத்தீங்கன்னா ஒரு 4,000 ரூபா 5,000 ரூபா அந்த மாதிரி நிற்கும். இந்த மாதிரி மசாலா ஐட்டம்ஸ், காடை முட்டை அந்த மாதிரிலாம் நீங்க சப்ளை பண்ணீங்கன்னா, ஸோ இந்த பிசினஸ் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட்டபிளாகவே இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிட்டு ஒரு லைக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.